நம்ம திருநெல்வேலியில் ஒரு மல்டி பிராண்ட் எலக்ட்ரிக் ஷோரூமில் இருக்கிறோம். இங்கே ஏகப்பட்ட எலக்ட்ரிக் பிராண்ட்ஸ் இருக்குது அண்ட் ஒன்று ஒன்று வித்தியாசமான மாடல்ஸ் அண்ட் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டே வச்சுருக்குறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நமக்கு பேட்டரி இருக்குது, காஸ் பைக் இருக்குது, டீடெயில் இருக்குது, ஜிமோபா இருக்குது, அண்ட் ஜிடி ஃபோர்ஸு, ஹீரோ எலக்ட்ரிக், கைனடிக் க்ரீன், மயூரி, மோட்டோ வோல்ட்டு அண்ட் எஸ்சிஎஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. வாங்க எலக்ட்ரிக் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்குற பைக் பார்த்திங்கன்னா பேட்டரி ஒன்றுங்கிற நேம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கு. இதுக்கு நம்பர் பிளேட், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்மெட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 48 வோல்ட் 29 ஆம்ப்ஸ் வரும். இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்னால 45க்கு மேலே போகாது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்டி தெஃப்ட் அலாரம் வந்துடும் உங்களுக்கு. 3 இயர்ஸ் வாரண்டி பேட்டரிக்கும் மோட்டருக்கும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் தான், சரிங்களா? நல்ல பெஸ்ட்டான பைக்கு, பைக் டைப்பில் இருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கைனடிக் ஜிங்க் பிக் பி. இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 60 வோல்ட் 28 ஆம்ப்ஸ் வரும். உங்களுக்கு 3 மணி நேரம் சார்ஜிங் பண்ணிங்கன்னா 80 to 90 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக் தான். இதுக்கு நம்பர் பிளேட், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்மெட் அந்த மாதிரி எதுவுமே வராது. உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. பேட்டரிக்கும் மோட்டருக்கும் கண்ட்ரோலர் கன்வெர்ட்டருக்கு 18 மந்த்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது டியூப்லெஸ் டயர் தான் உங்களுக்கு. ஆன்டி தெஃப்ட் அலாரம் வந்துடும் உங்களுக்கு. வந்து இதில் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 81,500 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வண்டி பார்த்திங்கன்னா கைனடிக்கு. இது மாடல் வந்து ஜூமு. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 60 வோல்ட் 22 ஆம்ப்ஸ் வரும். இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 60 to 70 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்கும். இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பைக்கு, நம்பர் பிளேட் எதுவுமே வராது உங்களுக்கு. 45 ஸ்பீடு போகும். இதில் வந்து க்ரூஸ்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேசிங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ரேசிங்கை ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். இது பேட்டரிக்கு மோட்டர் கொடுப்பாங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 18 மந்த்து கொடுப்பாங்க. டியூப்லெஸ் டயர் வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்கும், நம்ம நார்மலாக இருக்க மாதிரி. ஸோ இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மல்டி பிராண்ட் இது. ஸோ இப்போ வந்துட்டு வாரண்ட்டி அண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே வேறு வேறு கம்பெனி டிஃபர்ஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி சிங்கிளாக மேனேஜ் பண்ணுறீங்களா, இல்லை அது எப்படி சார் அது? இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் ஒன்றுங்கிறது டைப்பில் வச்சுருக்கோம் சார். நம்ம ஒரு டீலர் தான், எல்லாமே பண்ணுறது எல்லாமே நம்ம எலக்ட்ரிக் ஒன் கம்பெனி தான். எல்லா கம்பெனிலையும் டைப்பில் வச்சு அவங்க வந்து நம்மளுக்கு பார்ட்ஸு சர்வீஸ் எல்லாமே அவங்களே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்டட் பார்ட்ஸும் நம்மளுக்கு ஒரு 15 டேஸில் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணோன்னா கிடச்சிரும் சார். இப்போ இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் முக்கியமாக சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு மல்டி பிராண்ட் அப்படிங்கிறனால எல்லா கம்பெனிஸோடைய ஸ்பேர்ஸும் நீங்கள் ரெடியாக இங்கே வச்சுருக்கிறீங்களா, இல்லை அது எதாவது டிலே ஆகுமா சார்? கண்டிப்பாக சார், நம்மளுக்கு முக்கியமான அதாவது அடிக்கடி டேமேஜ் ஆகிற பார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அதாவது ஆக்சிடென்ட் ஆகி வேறு எதுவும் இல்லாத பார்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு 15 டேஸ் மட்டும் டைம் எடுக்கும். அது நம்மளுக்கு ஆர்டர் பண்ணோன்னா 15 டேஸில் நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. எல்லா பார்ட்ஸுமே கண்டிப்பாக கிடைக்கும் சார், டிலே ஆகாது. 15 டேஸ் மட்டும் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இப்போ ஃப்யூச்சரில் என்னெல்லாம் பிராண்ட்ஸ் இதில் நீங்கள் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் டைப்பில் நிறைய பேர் கேட்குறாங்க. பைக் டைப்புங்கும்போது கியர் அந்த மாதிரி பெரிய பைக் டைப் லுக்கில் பார்க்குறாங்க. அதனால் நம்ம அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் மந்தில் அது இறங்க சான்சஸ் அதிகம் இருக்கு. ஸோ இப்போ லேடிஸ் ஈஸியாக ஓட்டக்கூடிய வண்டி வந்துட்டு இதில் நம்ம பிராண்டில் எந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணலாம் சார்? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கைனடிக் ஜிங்கு ஜூம் பார்க்கலாம் சார். பேட்டரிங்கிற கம்பெனியுமே நல்ல பிராண்டடான கம்பெனி, மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கூடுதல் வராது. ஓகே, இப்போ வந்துட்டு சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் சார், நமக்கு வந்துட்டு சார்ஜிங் போர்ட் ஏதாவது நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து பப்ளிக் சார்ஜிங் ஏதாவது கஸ்டமர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வண்டி வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அவங்க ஷோரூம் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ திடீர்னு சார்ஜ் கம்மியாகிடுச்சு, ஸோ இங்கே சார்ஜ் போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, அதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு? கண்டிப்பாக சார், அது எல்லா சொல்லியுமே நம்ம பண்ணி கொடுப்போம். நம்ம கஸ்டமரை பொறுத்தவரையில் எந்த இதை எங்கே பிரேக் டவுன் ஆயினாலும் நம்ம டேரெக்டாக அங்கேயே போய் நம்ம இது பண்ணி பிரேக் டவுனை நம்ம கிளியர் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நம்மளை சர்வீஸ் மேன் இருக்காங்க, ப்ளஸ் நம்ம மெக்கானிக் டெக்னீஷியன் இருக்காங்க. டேரெக்டாக அங்கேயே போய் டேரெக்டாக போய் பார்த்து கிளியர் பண்ணி விட்ருவாங்க சார். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வந்துட்டு நீங்கள் இந்த ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார்.
60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போட்டு. ஸோ இங்கேருந்து 60 கிலோமீட்டர் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணால் அசிஸ்டன்ஸ் அனுப்புகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கஸ்டமர்ஸ் கூப்பிட்டுருக்குறாங்களா சார்? கண்டிப்பாக சார். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட காஸ்ட் பைக் லோடு வெஹிக்கிள் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரேக் டவுன் ஆச்சு. பட் ஆனால் அது கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை, அவங்க யூஸ் பண்ண தெரியாமல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. அது நம்ம ஜஸ்ட் அதில் போய் நல்லா, அதாவது எடுத்துகிட்டு போனவங்க ஒருத்தங்க யூஸ் பண்ணுறவங்க ஒருத்தனால அவங்க கிளியராக சொல்லி கொடுக்காதனால ஜஸ்ட் ஒரு சின்ன இதனால அவங்க அது ஒரு பிரேக் டவுன் சொன்னாங்க. பட் கிளியர் பண்ணி நீட்டாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க சார். அப்போ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இப்போ எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இது. ஸோ ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களா, இல்லை எலக்ட்ரிக் ஒன்றுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நாங்கள் இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஏதோ இருக்குங்களா? அதாவது பார்த்திங்கன்னா சார், இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம எந்த பிராண்டடும் எல்லாமே டைப் வந்து அவங்க தான், எலக்ட்ரிக் ஒன்று தான். நம்ம வந்து டீலர்னால டூ சர்வீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பிராண்டட்ஸுக்குமே அப்படி தான். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் வேறு எதுவுமே இருக்காது சார். டூ சர்வீஸ் மட்டும் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லா பைக்கும். சார், இங்கே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் வந்துட்டு இந்த கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது வந்துட்டு பைக்குக்கு பைக்கு டிஃபர் ஆகுமா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து இது டிஃபர் ஆகுதா சார்? கண்டிப்பாக சார், இது வந்து நல்ல ஒரு இது. இப்போ எலக்ட்ரிக் பைக்குக்கும் பெட்ரோல் பைக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மெயின் கான்செப்ட். இப்போ நம்மளுக்கு பெட்ரோல் வண்டி எடுத்துக்காங்க, நீங்கள் ஒரு லிட்டரு 102 ரூபாய்க்கு சார்ஜிங் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் 50 கிலோமீட்டர் போகிறீங்க. அதுவே இதில் எலக்ட்ரிக் பைக்கில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1.5 யூனிட் தான் உங்களுக்கு, 3 மணி நேரம் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட் தான் உங்களுக்கு வந்து 11 ரூபா தான் ஜஸ்ட்டு செலவாகும். இது வந்து நீங்கள் 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கலாம். இது ஒன்று இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது சார். இதனால் உங்களுக்கு பெட்ரோல் அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மிச்சாகுது சார். ஓகே சார், லோட் பைக் பற்றி ஏதோ சொன்னீங்க. ஸோ இங்கே இருக்கிற லோடர் பைக் வந்துட்டு என்ன பிராண்டு அண்ட் அது என்ன ஸ்பெஷாலிட்டி அந்த லோடர் பைக்கில்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பிராண்டட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பைக்குன்னு இருக்குது சார். காஸ்ட் பைக் மாடல் பார்த்தீங்கன்னா ஜிப்புன்னு சொல்லுவாங்க. இது லோடுக்குனே நம்ம பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து என்ன கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் நமக்கு 60 வோல்ட் 40 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் டைம் நீங்கள் 5 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் இதை பண்ணிக்கலாம். இதோட லோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 வரைக்கும் நம்மளுக்கு இதோட சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு 250 வச்சு நீங்கள் வந்து இழுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக் தான், 45 ஸ்பீடு போகும். இதில் வந்து ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும் பேட்டரிக்கும் மோட்டருக்கும். அது இல்லாமல் நம்ம பேசஞ்சராக போகிற நேரம் பேசஞ்சராக போய்க்கலாம். லோடு வைக்கிற நேரம் ஜஸ்ட் சீட்டு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும் சார். இல்லை இப்போ இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது சார் லோடரில்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது இப்போ ஒரே ஒரு பிராண்டட் தான் சார் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம 60 வோல்ட் 26 ஆம்ப்ஸில் வச்சுருந்தோம், அது சேல் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் பைக்குங்கிறது நல்ல பிராண்டடான கம்பெனிஸு, நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்க கம்பெனி சார் இது போயிட்டு. ஸோ எலக்ட்ரிக் ஒன் ஷோரூம் பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்தாச்சு நம்ம. ஸோ இந்த ஷோரூமுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.